நாகூர் தர்காவில் கொடியேற்றத்துடன் துவங்கிய 465 ஆண்டு கந்தூரி விழா பற்றிய இந்த காணொளி மிகவும் சிறிய காணொளி தான். தயவுசெய்து இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். நாகூர் தர்காவில் கந்தூரி விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகிற 13ஆம் தேதி வியாழக்கிழமை சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெறுகிறது. நாகை மாவட்டம் நாகூரில் உலக பிரசித்தி பெற்ற ஆண்டவர் தர்கா உள்ளது. இந்த தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கந்தூரி விழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு நாகை மீரா பள்ளிவாசலில் இருந்து வழக்கமாக 10க்கும் மேற்பட்ட கப்பல்களில் கொடி ஊர்வலம் நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு ஓமைக்ரான் பரவல் காரணமாக மந்திரி கப்பல், செட்டி பல்லக்கு, சின்ன ரதம் ஆகிய 8 கப்பல்களில் மட்டுமே கொடி ஊர்வலம் நடந்தது. மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட கப்பல்கள் நாகை நகரில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று நாகூர் அலங்கார வாசல் வந்தடைந்தது. பின்னர் கொடிகள் நாகூர் தர்காவின் 5 மினாராக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் தர்கா பரம்பரை கலிபா மஸ்தான் சாஹிப் துவா ஓதினார். மின்னொலியில் ஜொலித்த தர்காவின் 5 மினாராக்களிலும் ஒரே நேரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. அப்பொழுது வான வேடிக்கை நடந்தது. இதில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் வருகிற 13ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுகிறது. பெரிய ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நடைபெற இருக்கிறது. கொடியேற்ற விழாவையொட்டி தஞ்சை சரக டிஐஜி மற்றும் நாகை மாவட்ட போலீஸ் சூப்பரிண்டன்ட் ஆகியோர் தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த கந்தூரி விழாவின் கொடியேற்றத்திற்காக வருடந்தோறும் பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு கொடி சிங்கப்பூரிலிருந்து நாகைக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் நாகையிலிருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக நாகூர் வந்தடைந்தது. ஆண்டவரின் பாடலை தாகிரா இசையுடன் இசைத்து வந்த பக்கீர்மார்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கொடியை வரவேற்றனர். அன்பர்களே, இந்த காணொலியின் வழியாக நாகூர் தர்காவில் கொடியேற்றத்துடன் துவங்கிய 465 ஆண்டு கந்தூரி விழாவை பற்றிய காணொலியை கண்டோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்தன வடிவேல் பழனி. அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.